ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க மூவி த பாடி. இது 2012 ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் மூவி. இதே மூவியை 2019 ஹிந்திலையும் ரீமேக் பண்ணாங்க. ஆனால் ஹிந்தியில் எடுத்த மூவி பார்த்திங்கன்னா இந்த மூவியோட ஃபுல் சஸ்பென்ஸை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மூவியே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மூவி. இந்த ஹிந்தியில் எடுத்த வெர்ஷனில் கொஞ்சம் பாட்டெல்லாம் வச்சு அந்த மூவியோட பேஸை வந்து கொஞ்சம் கம்மியாக்கியிருக்கிறாங்க. ஹிந்தி மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஆனால் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினலான ஸ்பானிஷ் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த மூவியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மூவி மூவ் ஆகும்போது இது ஒரு ஹாரர் மூவியா இல்லை த்ரில்லர் மூவியா அந்த டவுட்டு வந்து மூவி எண்டிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேரக்டர் வந்து சூப்பராக எடுத்திருப்பார் ஸ்க்ரீன் பிளேலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மூவி ஸ்டோரி பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இந்த மூவியில் ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருப்பாங்க. பாடி வந்து மார்ச்சுரியில் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா மார்ச்சுரியிலேருந்து பாடி காணாமல் போயிருக்கும். இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு டிடெக்டிவ் வருவார். அந்த டிடெக்டிவ் வந்து ஏன் சூசைட் பண்ண பாடி வந்து காணாமல் போகுது அப்படின்னு அவருக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துடும். இது ஒரு மர்டராக இருக்கலாம், இந்த மர்டரை மறைக்கிறதுக்காக கொன்னவன் வந்து பாடியை மூவ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இதனால் இவர் சுற்றி இருக்கவங்கலாம் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை கூப்பிடுவார். ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவருக்கெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே ஹஸ்பண்ட் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுவார். அதை வச்சு டிடெக்டிவ்க்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துடும் ஹஸ்பண்ட் மேலே, இவர் தான் ஏதோ பண்ணியிருக்கிறாருன்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணியே இந்த டிடெக்டிவ் வந்து இவரை க்வெஸ்சன் பண்ணிருப்பார். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு அஃபேர் இருக்கும், இந்த ஒய்ஃபும் ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹஸ்பண்டை. அதனால் இவர் எப்போ சான்ஸ் கிடைக்கும் ஒய்ஃபை போடலாம் தான் இருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக லேபில் இவர் ஒரு மெடிசன் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு, அது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி சிம்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வச்சு தான் கொலை பண்ணியிருப்பார். ஆனால் அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுரியில் ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து செக்யூரிட்டி வந்து மார்ச்சுரியிலேருந்து பாடி எழுந்து போனதை வந்து பார்ப்பார். ஸோ அதை ஹீரோ கேட்டவுடனே இவருக்கும் கொஞ்சம் பயமாயிடும். ஒருவேளை ஒன்று பேய் தான் நம்மளை துரத்துதோ, இல்லைன்னா ஒய்ஃப் வந்து சாகலை, சாகாமல் நம்மளை வந்து டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா, இதுவும் ஒரு கேம் தான். ஹீரோவோட மெயின் பயமே நம்ம வந்து ஹீரோயினை வந்து விஷம் வச்சு கொண்டது போலீஸுக்கு தெரிஞ்சால் நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். நடுவில் நிறையா க்ளூஸ் வரும் மூவியில். அதாவது இந்த ஒய்ஃப் சாகும்போது இவர் யூஸ் பண்ண அந்த மெடிசனு அதை வந்து மெயின் லாக்கரில் வைக்கிறது, அந்த மார்ச்சரி ரூமில் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு க்ளூ வர்றது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வச்சு இன்னும் நம்மளோட சஸ்பென்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்ன நடக்க போகுது, மூவி எப்படி முடிய போகுதுன்ட்டு. ஸோ லாஸ்ட்டில் என்ன நடக்குது, இந்த பாடியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் ஹீரோ இதெல்லாம் ஏன் பண்ணார், இதெல்லாம் லாஸ்ட்டில் தான் ரிவீல் ஆகும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.